செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தானின் குவெட்டா நகரில் தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலூசிஸ்தானில் உள்ள குவெட்டா நகரில் நேற்று ஏற்பட்ட வெடிகுண்டு விபத்தில் 3 குழந்தைகள் உட்பட 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அங்குள்ள பள்ளிவாசலில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததில் இந்த பரிதாப சம்பவம் நடந்ததாக தெரிகிறது. இந்த வெடிகுண்டு விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். 40-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமான பலூசிஸ்தானில் வலிமையுடன் செயல்படும் அல்கொய்தா, தாலிபான் உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத அமைப்புகளால் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடுகள் மட்டும் கலந்து கொள்ளும் 14வது யூரோ கால்பந்து போட்டிகள் வார்சாவில் இன்று துவங்குகிறது. போலந்து மற்றும் உக்ரைன் நாடுகள் இணைந்து இந்த போட்டிகளை நடத்துகின்றன. இதில் ஸ்பெயின், ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி, போர்ச்சுகல், நெதர்லாந்து உள்ளிட்ட 16 அணிகள் பங்கேற்கின்றன. ஜூலை 1 வரை நடைபெறவிருக்கும் இந்த போட்டிகள் 4 பிரிவாக நடத்தப்படுகின்றன. அதன்படி போலந்து தலைநகர் வார்சாவில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள போலந்து கிரீஸ் அணிகள் மோதுகின்றன. உள்ளூர் மைதானத்தில் போட்டி நடைபெறுவதால் போலந்துக்கு அது சாதகமாக அமையும். எனினும் வலிமையான கிரீஸ் அணி போலந்தை எளிதில் வெல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான பயிற்சியில் கால்பந்து அணிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. மீண்டும் முக்கிய செய்திகள். தொடர்ந்து தமிழக மக்களுக்கு இன்னல்களையே தந்து கொண்டிருக்கும் அதிமுக அரசுக்கு கடிவாளம் இடுவதற்கு தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் ஹுசேனை புதுக்கோட்டை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊழல் மூலம் சேர்க்கப்பட்ட கருப்பு பணத்தை தேசிய சொத்தாக அறிவிக்க வேண்டும் என்று பாபா ராம்தேவ் வலியுறுத்தியுள்ளார். சிறுபான்மை இன மக்களுக்கு 4.5% இடஒதுக்கீடு கட்டாயம் வழங்கப்படும் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷி தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று மாலை பெய்த திடீர் மழையால் இதுவரை நிலவி வந்த வெப்பம் சற்று தணிந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.